என்ன எல்லாரும் பஸ்ல போறீங்களா எப்படி போறீங்க அதே மாதிரி பேசுறாதீங்க எல்லாரும் அந்த பிங்க் கலர் பஸ்ல போறீங்களா எப்படி போறீங்க இளவசம் இளவசம் இளவசத்தில் போறீங்க புரிய வைக்கணும்ல எல்லாருக்கும் இளவசம் புரிய வைக்கணும்ல எத்தனை தடவை அதை சொல்லி காட்டுவாங்கன்னு தெரியலையே அந்த இளவசம் பஸ் யாரு கொடுத்தா யாரு கொடுத்தா தளபதி முஸ்லீம் இது தளபதி இவரு ஆமா அவர் கொடுத்தது மக்களோட வரி பணத்துல இருந்து திட்டமா மக்களுக்கு குடுக்குறீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டியா சொல்லிட்டியா அமைதியாரு எனக்கு தெரியும் எல்லாம் என்ன நீ அப்படியே பொங்கு அமைதியாரு இந்த விழுப்புரத்துல அந்த அந்த பழம் அந்த பழங்கட்சி இந்த மஞ்ச கலர்ல மே மாசம் வருமே பழங்கட்சி போய் கூட்டணி வச்சிருக்க யாரு கூட வச்சிருக்க சேராத இடம் சேர்ந்து விட்டாய் சேர்ந்து விட்டாய் போய் வச்சிருச்சு வேஸ்ட்டு அது எங்கள் கூட கூட்டணி வரனுச்சு அது கூட்டணி வந்துச்சுன்னா இந்த இவர் இந்த பானை இந்த இவங்கெல்லாம் அப்படியே போயிடுவாங்க அதனால நாங்கள் வேணான்ட்டோம் இப்போ தனியாக அங்கே போய் சேர்ந்துச்சு யாருன்னு சொல்லுவ மா 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 நக்கல் அவனுக்கு இதே மாதிரி அந்த அந்த தெருவில் போய் வைப் பண்ணுவோமா அங்கே போயெல்லாம் நல்ல போதும் நீ பேசுங்க போங்க எல்லாம் கிளம்புங்க இலவச பஸ்ஸில் போங்க இப்ப ஆரம்பத்துல இருந்து டீ போட போறாரு ஆரம்பத்துல இருந்தா போடுப்பா எப்படி இது என்ன என்ன சொல்லுங்க நான் அப்படியே கத்துக்கிறேன் சரி முதல்ல அந்த பாலை காய்ச்சு முதல்ல பால் என்னப்பா பண்ற கொதிக்கணும்ல முதல்ல அடுப்பை பத்த வைப்பா இருமா எங்க தலைவர் தெரியல எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணேன் பொங்குச்சுன்னா ஊதி ஆஃப் பண்ணு பால் எல்லாம் வேஸ்டா போகுது அடுத்து அடுத்து என்னமா பண்ணும் காட்டுங்க டீயே இல்ல எதுக்குப்பா சரி உண்மையை சொல்லுங்க டீ போட தெரியுமா தெரியாதா தெரியாது இல்ல வேற என்னதான் தெரியும் நீங்க டீ போட்டா குடிக்க தெரியும் இன்டர்வியூ மட்டும் நல்லா குடுக்குறீங்களா சேனல் சேனலா போய் டீ அது வாய் தானே மூலதனம் ஆய் என்னால பண்ணுவேன் இன்னொரு வாட்டி சான்ஸ் சரி நீ நீ பண்ணுங்க ஒழுங்கா 2 லிட்டர் வேஸ்டா போன பால் கடை சாமா அடுப்பு எல்லாத்துக்கும் காசை வச்சுட்டு இடத்த காலி சரி கேமரா ஆஃப் பண்ணுங்க கேமரா ஆஃப் பண்ணுங்க இந்தாம்மா யார்கிட்ட சொல்லாதீங்க வெளியே இதை வேற சொல்றேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுமா சார் இது ஓட்டு போடுமா ஆரம்பிச்சிருவோமா ஆரம்பிச்சிருவோம் ஏன் ஜெயா சோகமா இருக்காரு ஏன்
அவரா யாரோ அவரை வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதான் இவ்வளவு சோகமா இருக்காரு. இன்றைக்கு வாரிசு அரசியல் அப்படிங்கிறது 100% என் கட்சியில் இல்லை, சரி நமது கட்சியில் இல்லை. ஏன்னா வாரிசு அரசியல்னா ஒரு கட்சியவை ஒரு குடும்பமே வைத்திருக்கிறது தான் வாரிசு அரசியல். தன்னுடைய மகனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கறது வாரிசு அரசியல் இல்லை, அது வாரிசு அரசியலில் வராது. புரிஞ்சிருச்சுங்களா? சரி இப்போ சரி தங்கம். அதே மாதிரி வாரிசு இருக்கிறவர்கள் தான் பொதுச் செயலாளராக வரணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை. எனக்கு பின்னால் ஒரு சாதாரண தொண்டன் தான் பொதுச் செயலாளராக வருவார். இல்லையே, அதுதான் விதியெல்லாம் நீங்கள் மாத்திட்டீங்களே. இதுக்கு முன்னாடி சாதாரண அடிமட்ட தொண்டன் கூட வரலான்னு அம்மா இருந்தப்ப அங்கே புரட்சி தலைவர் இருந்தப்பெல்லாம் அந்த திட்டத்தை வச்சுருந்தாங்க, அந்த விதியை வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் மாற்றிட்டீங்களே. இதுக்கப்புறமா யாராவது கட்சியோட பொதுச் செயலாளராக வரணும்னா 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும், 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும். அது மட்டும் இல்லை, அவங்க 5 வருஷமாவது கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிற யாராக தானே வர முடியும்? எப்படி அடிமட்ட தொண்டர்கள்லாம் வர முடியும்? இந்த அளவுக்குலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க விதியெல்லாம். புரியுதா? இப்போ நான் என்ன சொன்னாலும் சிரிப்பாங்க. பட் எனக்கு அடுத்து சாதாரண தொண்டர் தான் தலைமை பொதுச் செயலாளராக வர முடியும். இந்த அந்த தாத்தா கூட வரலாம். சரிங்களா? பட் அந்த மாதிரி ஒன்றும் தெரியாதவங்கள வச்சு தான் நம்ம ஒன்று அதனால் நீங்கள் பேசாது. அடுத்ததாக இன்றைக்கு அனைத்து கட்சியிலும் கோஷ்டிகள் இருக்குது. நம்மளுடைய கழகத்தில் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளாக சந்தோஷமாக இருக்கிறாங்க, உற்சாகத்தோடு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அங்கே பாருங்க தலைவர், அது என்னது? எது கடிச்சுக்கிறாங்க? நம்ம எல்லாம் நம்ம கூடியா இருக்கு, எது கடிச்சுக்கிறாங்க? இந்த எம்பி வேட்பாளர் யாரு மரியாதை செலுத்தணும்னு ரெண்டு பேருக்குள்ள சண்டை. ரெண்டு பேரும் நம்ம கட்சிகள், நம்ம கட்சி தான் ஒரு தாய் பிள்ளைய. விடுங்க, நான் வந்து அமெரிக்காவுக்கு போனேன். அப்ப அங்க ஒரு மாடு பார்த்தேன், கறவை மாடு. அந்த கறவை மாடு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் இன்றைக்கு கறக்கிறது. அதனால் தொலைநோக்கு திட்ட பார்வையால் என்னுடைய புத்திசாலித்தனத்தால் சேலத்திலே 1000 கோடி நிதி ஒதுக்கி அந்த பண்ணை, அந்த மாடுகளை இங்கே கொண்டு வந்து பண்ணை அமைச்சு அந்த 10 லிட்டர் பாலை இது இது பண்ணலாம், விவசாயிகளுக்கு உதவி பண்ணலாம்னு நினச்சேன். 4 மாடு தர வேண்டியது ஒரு மாடு தருதுன்னா வளர்ச்சி தானங்க, அதை போய் முடக்கி விட்டுருக்காங்க. சொல்லுங்க, அந்த மாடு 65 லிட்டர் பால் தருது, அது ஃபாரின்ல தருது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த பிரீடு வந்து குளி பிரதேசத்தில் மட்டும்தான் இருக்கும். அதுவும் இந்த மலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ஹில் ஸ்டேஷன், அதில் மட்டும்தான் இருக்கும். அதை நம்மளை மாதிரி வெப்ப நாடில், அதுவும் சமவெளியிலலாம் வச்சோன்னா வளர்க்க முடியாது. மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம், ஏசிலாம் போடணும், ஃபேன்லாம் போடணும், அது ஜில்லுன்னே வச்சுருக்கணும், குளிப்பாட்டணும். ஒரு வேளை நம்ம வச்சாலும் இந்த ஊட்டி ஏற்காடு மாதிரி பகுதியில் வைக்கலாம், ஆனாலும் ஒரிஜினல் பிரீடை கொண்டு வந்து வச்சோன்னா 65 லிட்டர் பால்லாம் தராது, கம்மியாக தான் தரும். இன்னொன்று சொல்லட்டுங்களா, அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்ப அதிகம். நம்மளை மாதிரி பாமர மக்கள், கிராமத்து மக்கள்லாம் அதை வச்சு மெயின்டைன் பண்ணவே முடியாது தலைவர். யாவது பேசாதீங்க தலைவர். அந்த மாடுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? அந்த மாடை கூட அந்த மில்க் டேங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ கங்கார் எப்படி அந்த ஒரு நாட்டில் மட்டும்தான் இருக்கும், அந்த ஒரு பிரதேசத்தில் மட்டும்தான் இருக்குதோ அந்த மாதிரி இதுவும் இங்கே கொண்டு வந்தாலும் 65 லிட்டர் பால் தராது. உங்களுக்கு எல்லாம் தெரியுது, இரு அமைதியாக பேசாத அமைதி. இன்றைக்கு நம்மளுடைய அந்த ஒத்தை விரலால் நம்ம வந்து பூக்கச்சி சூரியன் எல்லாரும் ஓங்கி அடிப்போம். ஓகே தலைவரே, நீங்க ஏன் சூரியன் கட்சி பூக்கட்சி இப்படியே சொல்றீங்க? நம்ம ஜிய கருத்தால நான் ஓங்கி அடிப்பேன்னு சொல்ல மாட்டீங்க? ஆஹா, இல்ல 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 இல்ல, அது 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 வந்து திருப்பி அடிச்சிருவாங்க. அதனால ஒத்தை விரலால் ஓங்கி ஓங்கி அடிப்போம். சரி, சின்ன ஜி அடிக்கலாமா கருத்தால? வேணாம். மலையே, ஓகே ஓகே ஓகே, அடிப்பா அடிப்பா அடிப்போம், திருப்பி அடிக்க மாட்டா, ஓகே ஓகே. முடிச்சுக்கோமா? மேம், குட் ஈவினிங் மேம். ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகளாக தொடர்ந்து போய் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் யார் அப்படின்னு எங்களோட ஷோவில் நாங்கள் கன்வே பண்ணும் போது ஆடியன்ஸுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் சாதித்த சர்ச்சைகள் அது அப்படியே நீங்களே சொல்லுங்களேன். என்னோட சர்ச்சைகள் பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் ஏகப்பட்ட சர்ச்சைகளை கிளப்பி விட்டுருக்கேன். இந்த டெல்லியில் அந்த ஃபார்மர்ஸ் போராடினாங்களே விவசாயிகள், அவங்களெல்லாம் வந்து தீவிரவாதிகள்னு கிளப்பி விட்டேன். அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சே, கோவிட் வந்தப்போ அதையெல்லாம் முஸ்லீம் தான் பரப்பி விட்டாங்கன்னு கிளப்பி விட்டேன். இதனால என்னுடைய ட்விட்டரே பிளாக் ஆச்சு.
அதுக்கப்புறம் தான் வேற ட்விட்டர் ஓபன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சர்ச்சைகள். இப்ப கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த சுபாஷ் சந்திர போஸ் விஷயத்துல கலப்பி ஏகப்பட்ட சர்ச்சைகள் பண்ணிருக்கிறேன், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்கேன். அந்த கோவில் ராம் டெம்பிள் ஓபன் பண்ணப்போ போயிட்டு ஜெய் ஸ்ரீரக சம்பா ஜெய் ஸ்ரீரக சம்பா அப்படி கத்திக்கிட்டே இருந்தேனே. இதெல்லாம் எதுக்காக? ஒரு எம்பி சைட்டுக்காக தான். ஓகே, பட் படத்துல நீங்க ஏன் வெளியில வந்துட்டீங்க, என்ன காரணம்? இது ஒரு நல்ல க்வெஸ்சன். நீங்க கேட்கலாம் ஏன் படத்துல இருந்து வந்தீங்கன்னு. நான் சுந்தரமுகி 2 கூட செம ஹிட் தரும் அப்படின்னு தான் பண்ணேன். ஆனா என்ன பண்ணுது, ஊரை போட்டு அடிச்சிட்டாங்க. நான் பட பண்ற படம் எல்லாமே பாலிவுட்ல ஹிட் கொடுக்குதுங்களா? போ பாலிவுட்ல கொஞ்சம் கழுவி ஊத்துறாங்க, இங்க ரொம்ப சோப்பு போட்டு கழுவி ஊத்துறாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்ப ஏதாவது சர்ச்சை வச்சிருப்பீங்களா, ஏதாவது பெருசா? கண்டிப்பா வச்சிருப்பீங்க, சொல்லுங்க. அதெல்லாம் சர்ச்சை நிறைய வச்சிருக்கேன். ஏற்கனவே வந்து என்னோட படத்தை யாரும் பார்க்கலன்னா அவங்களும் தேச விரோதிகள்னு சொல்லி பார்த்தேன், அவங்களும் படம் பார்க்காம விட்டுட்டாங்க. இப்ப புதுசா ஏதாவது சர்ச்சையை கிளப்பி விட்டு ஃபேமஸாவே இருக்கலாம்னு பாக்குறேன். பொதுவாக நான் வந்து இந்த இறைச்சி மாட்டு இறைச்சியெல்லாம் சாப்பிட மாட்டேன். அதுவும் வந்து இந்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் மீட் அந்த இறைச்சி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவங்களாம் பெருமை மிக்க இந்துக்கள் கிடையாது, அவங்களும் இந்துக்களே இல்லை. ஓ, நீங்க? நான் பெருமை மிக்க இந்து, நான் இறைச்சியெல்லாம் சாப்பிட மாட்டேன். மாட்டு இறைச்சி நான்வெஜ் சாப்பிடாதவங்கலாம் இந்துக்களே இல்லை. இந்துக்களே இல்லை, அவங்களாம் பெருமையான இந்துக்களே இல்லை. ஓ, ஏன் மேடம், ஒரே ஒரு சர்வே ஒன்று இருக்கு, உங்களுக்கு அதை காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா 2015-16 வரைக்கும் இருக்க காலகட்டத்தில் இந்த இறைச்சி சாப்பிட்ற இந்துக்களுடைய எண்ணிக்கை மட்டும் 73.24%. அப்புறம் 19-21 வரைக்கும் இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து குறையலை, ஏறி இருக்கு. 77.95% நான்வெஜ் சாப்பிட்றவங்களுடைய எண்ணிக்கை. இது வந்து இந்துக்கள் மட்டுமே, நான் சொல்லலை, இது டேட்டாவே அப்படி தான் சொல்லுது. இது மட்டும் இல்லை, இந்த நாட்டில் வாழ்கிற எல்லா மதத்தினுடைய ரேஷியோ பாருங்களேன், இந்துக்கள் 73%, இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், புத்திஸ்ட், எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றாங்க. அதாவது ஒரு தனிப்பட்ட நபருடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய கலாச்சாரம், உணவு, இதெல்லாம் யாரும் தலையிடவே கூடாது. உங்களுக்கு பிடிக்கலையா சாப்பிடாதீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, இன்னொருத்தனை போய் சொல்லக்கூடாது, சரிங்களா? அப்புறம் வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? வேற நிறைய வச்சிருக்கேன். எம்பி ஆனதுக்கு அப்புறம் அமைச்சர் பதவி தரணும்ல, அப்ப கலப்பி விடுவேன். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். கலவரத்தை சீக்கிரம் பெருசா பண்ணுங்க. ஓகே மேம், ஓகே.